வணக்கம். அக்டோபர் 6ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வருது. முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் தம்பி மகளான தீபா தன்னுடைய அத்தையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. தொடர்ந்து 3 நாள் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அத்தை எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்னு. ஆனால் அனுமதி தொடர்ந்து மறுக்கப்பட்டிருக்கு. கடைசியில் அங்கேருந்து அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் போங்க, எங்கள் உயர் அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அத்தையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இது அக்டோபர் 6ஆம் தேதி காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளிவந்த செய்தி. சரி, இப்போ ஏன் தீபாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு அரசியல்வாதி வந்தாலோ இல்லை கவர்னர் அந்த மாதிரி வந்தாலோ அவங்கக்கிட்ட மருத்துவரை பேச விட்டுட்டு ஒரு அறிக்கையை கையில் கொடுத்தா அவங்க அதை பார்த்துட்டு மீடியாக்கிட்ட போய் அதில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் தீபா என்ற பெண் வந்து அரசியலில் இல்லாதவர், அரசியல் அறிவு இல்லாதவர். அதனால் அவங்கள அப்படி டீல் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்கள அனுமதிச்சா அவங்க போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்பாங்க, எனக்கு வந்து மாஸ்க் போட்டு விடுங்க, இன்னொன்று என்னென்ன ப்ரொடெக்ஷன் இருக்கோ எல்லாத்தையுமே கொடுங்க, நான் வந்து எங்கள் அத்தையை கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவர் வந்து அனுமதி கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் வீணாக அவங்க கத்துவாங்க, கதறுவாங்க, அத்தையை பார்த்தே தீரணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க. ஸோ வீணான பிரச்சனையாகும். அப்புறம் வந்து ஒரு தோழியான நீங்கள் மருத்துவமனைக்கு உள்ளே போகிறீங்க, முதலமைச்சரை பார்க்குறீங்க, ஆனால் வந்து அவங்களோட சொந்த தம்பி மகளான என்னையே நீங்கள் அனுமதிக்க மாட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைனா தவிர்க்கிறதுக்கு தான் வந்து அவங்கள வந்து அனுமதிக்கவே இல்லை. இந்த செய்தி ஒரு விமர்சனத்தை உருவாக்குச்சு. ஒரு சொந்த தம்பி மகளையே ஏன் அனுமதிக்கலை, இங்கே வந்து சசிகலா மற்றும் குடும்பத்தினர் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அவங்க சொந்த இரத்த உறவையே அவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, அங்கே ஏதோ சதி திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு விமர்சனம் பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த விமர்சனங்களை சசிகலா அவர்கள் எப்படி சரி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அக்டோபர் 6ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட வளர்ப்பு மகனாய் இருந்த சுதாகரன் அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு வரார். காவல்துறை அவரை அனுமதிக்கலை. அவர் வந்து கேட் வெளியிலேயே நின்றுட்டு இருக்கார். இந்த விஷயத்தை சசிகலா அவர்களின் குடும்பம் பிளான் பண்ணி ஊடகத்துக்கு கசிய விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சுதாகரன் அவர்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் வந்து, நீங்கள் ஜெயலலிதா அவர்களை சந்திக்க முடியாது, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு அனுப்பி விட்டுட்டார். ஏன் திட்டமிட்டு இப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, வளர்ப்பு மகனுக்கே அனுமதி இல்லை, அதனால் தம்பி மகளான தீபாவுக்கு அனுமதி இல்லாதது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு செய்தி பரவணுன்றதுக்காக இதை திட்டமிட்டு அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது அப்போலோ மருத்துவமனை வந்து ஒரு மருத்துவமனையாக செயல்படலை. அது ஒரு சதி செய்கிற இடமாகவும், ஒரு திரைக்கதை எழுதுகிற இடமாகவும், அடுத்த அரசியலை தீர்மானிக்கும் ஒரு இடமாகவும் தான் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன ட்ராமா போடுறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.